வாங்க இந்த அருமையான முட்டை வறுவல் எப்படி பண்றதுங்கறத பாக்கலாம். ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம். ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம முட்டை வறுவல் பார்க்க போறோம். பாருங்க, இதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி, பச்சை மிளகாய் அறுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன். நாலு முட்டையை நல்லா நம்ம அடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயை பற்ற வச்சுக்கலாம், அடுப்பு பற்ற வச்சு ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஈய பாத்திரம், கொஞ்சம் கனமா இருக்க ஈய பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இரும்பு பாத்திரம் வைக்கணும். நம்ம நான்ஸ்டிக் வச்சோம்னு சொன்னா முட்டை வந்து நல்லா பிறண்டு வர, சும்மா சும்மா நம்ம அதை நல்லா வரட்டணும். இந்த முட்டை வறுவல் சொல்றோம்ல, அதனால வரட்டணும். கொஞ்சோண்டு நான் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். அதோட நேற்று காலிஃபிளவர் பொரிச்ச எண்ணெயை கொஞ்சம் ஊத்திக்கலாம். இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகக்கூடாது, பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கவும் கூடாது, அதனால உடனே உடனே யூஸ் பண்ணிடலாம். இப்போ இதை எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க, இதில் ஒரு நாலஞ்சு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அதோட இந்த பச்சை மிளகாய், முதல்ல பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்குறது, கொஞ்சோண்டு உப்பு போட்டுனா மூடி வச்சிடலாம் தட்டு வச்சு. இப்போ பாருங்க, நாலு முட்டை உடச்சி வச்சிருக்கேன். இதை நல்லா நம்ம அடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா நம்மளுக்கு வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர், அந்த கலருக்காக கொஞ்சம் போடலாம். நம்ம காரம் காரப்பொடி போட வேணாம், ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த மிளகாய் பத்தலை அப்படின்னா நீங்கள் காரப்பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை வதக்கிட்டு அப்படி அடியில் அப்படி பிடிக்கணும். பிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நான் இந்த வரட்டல் நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா சுண்ட வதக்கிடணும். இதில் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு ஒரு அரை கரண்டி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வத்தணும். அந்த பிடிச்சது இதெல்லாம் தண்ணி ஊற்றவும் வந்துச்சு பார்த்தீங்களா, வந்துடும். நமக்கு ஈஸியாக இது பண்ணால் சுரம்னா வந்துடும். கனமான பாத்திரம்னா வந்துருங்க. நீங்கள் லேசாக வச்சிருக்க பாத்திரம் வச்சிங்கன்னா அது போகவே செய்யாது, அப்படியே பிடிச்சிக்கிறோம். இது நல்லா சுண்டட்டும். பாருங்கள், நல்லா சுண்டிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து நான் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். இந்த மஞ்சள் பொடி அங்கங்கே திறந்து திறந்த தெரியுது பாருங்கள். இதை இப்போ இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இதில் மிளகு சீரகம், மிளகு சீரகத்தை நல்லா நொறுக்கி போட்டிருக்கேன். இதில் கறி மசால் தூள் கொஞ்சோண்டு, ஒரு கால் ஸ்பூன் அந்த அளவுக்கு, கொஞ்சோண்டு அதை வாசத்துக்கு மட்டும். நல்லா பிரட்டி விடலாம். பிரட்டிக்கிட்டே இருக்கணுங்க, அது நல்லா சுண்டி வரணும். நான் சொன்னேன்ல, இது வந்து வரட்டல் அப்படிங்கிறதுனால பிரட்டிக்கிட்டே இருக்கணும்.
இந்த நம்ம சமயத்துல உப்பு பாத்துக்கலாங்க. உப்பு பார்த்து தேவையிருந்த உப்பு போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வறட்டியாச்சு. பாருங்க கீழே நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க. பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா அந்த கலர் மாறுற அளவுக்கு நம்ம அந்த நம்ம காஷ்மீர் சில்லி பொடி போட்டோம் பாத்தீங்களா அந்த கலர் வரணும், வந்துடும். அதுக்கு நேரம் ஆக ஆக அதனுடைய கலர்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறட்டிடணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த முட்டை கவிச்சு வடையே இருக்காது. நம்ம அதுல பச்சை மிளகா தக்காளி போட்டிருக்கோம், அதனால அந்த வாசமே வராது. இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.